இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோக்கள் அனைத்தும் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம முட்டைக்கண்டி செய்ய ரெண்டு முட்டையை உடச்சி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நறுக்கி வச்ச ஆனியனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன தக்காளி நறுக்கி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா மசிச்சு விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சி. அடுத்தது அடுப்பை ஆன் பண்ணி பணியாரக்கல்ல வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லா இடத்துலையும் படகுற மாதிரி ஸ்பூனை வச்சு எல்லா இடத்துலையுமே ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. கலக்கி வச்ச முட்டையை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வந்துடலாம். முட்டையை ஊற்றி வச்சு அது மேலேயே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுக்கலாம். எண்ணெயை ஊற்றினாதான் இது திருப்பி போடும் போது நமக்கு ஒட்டாமல் இருக்கும். நல்லா வெந்துடுச்சிங்க. இது ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, முட்டை கரண்டி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட் எடுத்து மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான முட்டைக்கரண்டி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.